ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி செடி எப்படி வளர்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து கடையிலேருந்து விதை வாங்கி வளர்க்கல, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தக்காளிலேருந்து எப்படி செடி வளர்க்கணும்னு தான் காமிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெண்டு நாள் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இப்படி வீட்டில் எப்படி விதையை வச்சு காய்கறி செடிலாம் வளர்க்கணுன்ட்டு, அதெல்லாம் கடையில் வாங்கின விதை வச்சு தான் போட்டிருந்தேன். இன்றைக்கி வந்து வீட்டில் உள்ள தக்காளி வச்சு எப்படி தக்காளி செடி வளர்க்கணும் பார்ப்போம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து தக்காளி செடி தான், ரெண்டு சின்ன தக்காளி செடி நிற்கு இதில் வந்து. இது வந்து வீட்டில் இருக்க விதை யூஸ் பண்ணி வளர்த்த செடி தான். இது வந்து நான் வந்து சீட்லிங்காக வச்சது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து சின்ன சின்னதாக நிறைய முளைக்குதுலாம். இதெல்லாம் வந்து தக்காளி செடி தான், இது வந்து சீட்ஸ் வச்சு வளர்க்க வச்சுருந்தேன். வீட்டில் உள்ள தக்காளி எடுத்து போட்டு வளர்ந்தது தான் இந்த செடியெல்லாம். நீங்கள் இதை எப்படி வளர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உங்கள் வீட்டில் நீங்கள் கடையில் வாங்குவீங்களா மார்க்கெட்டில் வாங்குறது, மார்க்கெட்டில் வாங்குற தக்காளியே நல்லா உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டி, நல்லா பெரிய தக்காளியோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஆப்பிள் வெரைட்டியோ இல்லை பெங்களூர் தக்காளியோ இல்லை நாட்டு வெரைட்டி தக்காளியோ உங்களுக்கு வரும்ல, அப்படி தக்காளி செலக்ட் பண்ணிக்கணும். நான் பார்த்திங்கன்னா இது நல்லா பெரிய தக்காளி, நம்ம நாட்டு வெரைட்டி தக்காளி சொல்லுவாங்கல்ல அது பார்த்திங்கன்னா, இது எவ்வளோ பெருசாக்குன்னா என் கை ஒரு கை இருக்குது, இவ்வளோ பெருசு என் கை சைஸ்க்கு ஒரு கை பெருசு இருக்குது, நல்லா பெரிய தக்காளி இருக்குது, நாட்டு வெரைட்டி தக்காளி தான் இது வந்து. இந்த விதை தான் நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இது வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு சீட்ஸ் எல்லாம் வெளியே எடுக்கணும். ஒரு அரிப்பில் வச்சு நல்லா அதை வாஷ் பண்ணுங்கள், அதை நல்லா அதை அதுக்கு மேலே பல்ப் அதை வந்து ரொம்ப சதம் இருக்கும்ல அது போகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இதை மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதே மாதிரி நல்லா காஞ்சு போய் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா உமா சில விதை தண்ணிக்குள்ள போடணுன்னே முங்காது, ஆனால் தக்காளி விதை வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை தான் நம்ம வந்து எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து தக்காளி வந்து சைஸ் சூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது வெரைட்டி. நீங்கள் வந்து சின்னது சூஸ் பண்ணிட்டீங்கன்னா காயில் சின்னதாக காய்க்கும், நல்லா பெருசு சூஸ் பண்ணிங்கன்னா நல்லா பெருசாக காய்க்கும். எனக்கு வந்து ஆல்ரெடி செடி இருக்குது, இங்கே ஒரு ரெண்டு செடி இருக்குது, இதில் ஒரு செடி இருக்குது, இது வந்து பூசணிக்காய் செடி வச்சது நான் வந்து, அதுலேயே ஒரு செடி வந்து சைடில் முளைக்கி, இதெல்லாம் அதுவாக தன்னால் வர்றது தான். இங்கே இதில் இந்த இது இதெல்லாம் தக்காளி செடி தான், இதெல்லாம் அதுவாக நம்ம வந்து காய்கறி கழுவிட்டு தண்ணி ஊற்றுவோம்ல, அது வந்து மிச்சம் தண்ணி இருந்தால் நான் தண்ணி இங்கே வந்து ஊற்றிடுவேன், அந்த தண்ணியிலேருந்து முளைக்கிற செடி தான் இதெல்லாம். ஆனால் இந்த ரெண்டு செடி வந்து நானாக வச்சது தான், ஒரு சின்ன பீஸ் ரெண்டு மூணு விதம் எடுத்து சின்ன பீஸ் எடுத்து தக்காளி வந்து போட்டது தான் இங்கே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 6-7 செடிங்க நிற்கு, அதுவாக முளைச்சி வந்தது. இது வந்து வாழை மரம், வாழை மரத்து கீழே அதுவாக வந்தது, நான் வந்து இது வைக்கவே இல்லை. 1, 2, 3, 4, 5 இங்கே ஒன்று 6 செடி ஃப்ரெண்ட்ஸ். இதில் எல்லாம் ஒவ்வொரு இவ்வளோ ஹைட் பண்ணிட்டு நம்ம வந்து இதெல்லாம் பிடிங்கி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வேறு தொட்டில் வைக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மில்லி பக், நம்ம தக்காளி செடி மீனை பார்க்குற மில்லி பக் தான். இதுக்கு தான் அன்றைக்கி தான் மருந்து அடிச்சிருக்கேன், அப்படி வந்து 1-2 இருக்குது, நம்ம வந்து கையை எடுத்து விட்டுருணும். இப்போவுமே 1-2 இருக்கும்போது கையை வச்சோ இல்லை ஒரு கம்பை வச்சோ எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், நிறையா வரும்போது கண்ட்ரோல் பண்ணிடலாம். நீங்கள் வந்து இப்படி சின்ன சின்ன செடியாக வச்சு அதை வந்து தனியாக பிடிங்க வேறு செடிக்கு மாற்றி வைக்கணும். தக்காளி செடி வளர்க்குறது எப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த சைட்டுக்கு அதாவது ஒரு இவ்வளோ பெரிய ஹைட் ஒரு ஜான்ல ஒரு ஹைட் வந்த பிறகு அதை பிடிங்க வேறு இது மாற்றணும். நீங்கள் ஒரு பெரிய தொட்டிக்கோ இல்லை நீங்கள் எப்போவும் யூஸ் பண்ணுற தக்காளி செடி யூஸ் பண்ணுற தொட்டியோ யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து சீட்லிங் ட்ரே மாரி, உங்களுக்கு வந்து சீட்லிங் ட்ரே இருந்தால் சீட்லிங் ட்ரே டைரெக்டாக அந்த சீட்ஸ் போட்டு வச்சு எடுத்துக்காங்க. சீட்லிங் ட்ரேல வந்து முட்டை ட்ரே இருக்குல்ல அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இப்படி வந்து நார்மலாக தொட்டியே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் பெஸ்ட் ஐடியா தான். இந்த செடிக்கு தக்காளி செடிக்கு உரம் பார்த்திங்கன்னா நான் வந்து எப்பவுமே சாணி தான் வைப்பேன். சாணி போக நம்ம வீட்டில் பண்ணுற வாழைப்பழத்தில் ஒரு ஃபர்டிலைசர் பண்ணுவேன், அது வந்து இருக்காங்கன்னா பூ வந்து உருந்து போகாமல் இருக்கிறதுக்கு அது வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கு ஒரு பார்த்திங்கன்னா சாணி 15 நாளுக்கு ஒரு தண்ணில் ஊற வச்சு பண்ணுற அந்த ஃபர்டிலைசர், இந்த ரெண்டு ஃபர்டிலைசர் தான் நான் 15 டேஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருப்பேன். மருந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் அதெல்லாம் அரைச்சி பண்ணுவோம்ல அந்த மருந்து தான். இதுக்கு தண்ணி எப்படி ஊற்றணும் பார்த்தீங்கன்னா, டெய்லி வாங்கிச்சோ இல்லை ஒரு நாளோ ஏன்னா தக்காளி செடிக்கு அந்தளவுக்கு வாட்டர் கண்டென்ட் தேவையில்லை. ஆனால் பார்த்திங்கன்னா எப்பவும் மேலே சாயில் கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு வந்து இன்னும் பெரிய இவ்வளோ பெரிய கண்டெய்னர் பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு இதுதான் இதோட சைஸு, மேக்ஸிமம் ஒரு 15 சென்டிமீட்டர்லேருந்து கீழே வந்து 15 சென்டிமீட்டர், ஸ்டெயிட் வந்து 30 சென்டிமீட்டர், 15 to 30 இருக்கும். இது வந்து இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1-2 செடி தான் வைக்க முடியும். நம்ம வந்து எவ்வளோ கம்மியாக வைக்கும், இப்போ வந்து ஒரு செடி வைக்க வச்சுக்கோங்க அது வந்து நல்லா க்ரோ ஆகும், நல்லா பெருசாக வந்து பெரிய பெரிய காய் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சோம். 2 வச்சா ஓரளவுக்கு கம்மியாக, நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு 1-1 வைக்க பாருங்கள், அப்போ தான் நம்மளுக்கு வந்து நிறைய க்ரோத் இருக்கும். நம்ம ஃபேமிலியில் ஒரு 5 பேர்லேருந்து 4 பேர் இருக்கணும் வச்சுக்கோங்களேன்,
நம்ம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஏழு செடி வச்சா, அஞ்சுலேருந்து ஒரு ஏழு செடி வச்சாலே போதும் நமக்கு வந்து ஓரளவுக்கு காய் போதும். அதுவே இந்த ஒரு செடிக்கு பூச்சி தாக்கணும்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி வரக்கூடியது வந்து மில்லி பக்ஸ் தான். நம்ம அங்கே பார்த்தோம்ல அதே மில்லி பக் தான், வெல் மாவு பூச்சி. அது இல்லைன்னா நசுனி பூச்சி. நசுனி பூச்சி வந்து மழை காலத்தில் வரும், மில்லி பக்ஸ் வந்து எப்பவும் இருக்கும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த பச்சை மிளகாய் மருந்து இருக்குல்ல, அதை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு அந்த பூச்சி வரவே வராது. இதுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வெயில் அதிகமாக வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து வாழை மரத்தில் நிற்கிறதுனால செடியில் கொஞ்சம் டல்லாக தெரியும் உங்களுக்கு. செடியெலாம் ஓரளவுக்கு டல்லாகிட்டு காரணம் வந்து வெயில் கம்மியாக இருக்கிறது தான். அது போக என்னது பார்த்திங்கன்னா செடி வந்து க்ரோத் அந்தளவுக்கு இல்லை. இதெல்லாம் காரணம் வந்து இந்த வெயில் கம்மியாக இருக்குதான். ஒன்று ரெண்டு செடி வந்து நல்லா க்ரோத் இருக்குது, அது காரணம் வெயில் வந்து ஓரளவுக்கு அந்த இடத்துல அதிகமாக இருக்குமோ என்னமோ. ஆனால் ஒன்று ரெண்டு க்ரோ ஆகாத காரணமே அதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அது செடி வந்து வச்சு காமிக்கும் எப்படி இருக்கணும்னு. நம்ம எப்போ பண்ணுற அதே பாட்டிங் மிக்ஸ் தான். இது வந்து சீட்லிங் மிக்ஸ், பாட்டிங் மிக்ஸோட சீட்லிங் மிக்ஸு. அதாவது செம்மண், ஆத்து மண், கொஞ்சமாக சாணி, அதுபோக கொஞ்சமாக வர்மி கம்போஸ்ட். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து செம்மண் சேர்க்கலைன்னா கொஞ்சமாக அதில் வந்து கோகோ பிட் சேர்த்துக்கணும். நான் விதை சூஸ் பண்ணுறோம்னா நல்லா கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். நல்லா பெரிய காயாக சூஸ் பண்ணிக்கணும். காயை வச்சு நல்லா இந்த அளவுக்கு அது வந்து அது நல்லா காஞ்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அது வந்து நல்லா காஞ்சி போயிருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும். அது அப்போ தான் என்ன ஆகுனா அது வந்து ஃபங்கல் அட்டாக் அதை வந்து இருக்காது. அதனால வந்து நல்லா அந்த அளவுக்கு காய வச்சு வச்சுக்கணும். நான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விதை எடுத்திருக்கேன். நம்ம வந்து இவ்வளோ விதை போட்டாலும் எல்லா செடியும் முளைக்கணும் கேரண்டி கிடையாது. ஏன்னா கடையில் வாங்குறது சீட்ஸ் ஹைப்ரிட் சீட்ஸ் கிடையாது, வந்து தேனா நாட்டு வகை சீட்ஸ் தான். அதனால என்னென்னா இதை வந்து எல்லா மொழக்கும் சொல்ல முடியாது. நமக்கு வந்து இது வந்து ஒரு பத்து செடி முளைச்சா கூட நம்ம வந்து அதில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வந்து நல்லதை சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது என்ன பண்ணோன்னா ஜஸ்ட் இப்படி அங்கங்கே ஒன்றுனா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. அப்படி இப்படி நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஒரு லேயர் வந்து மண் போட்டுக்கணும். இப்போ அதுக்கு மேலே நான் வந்து அதே மண் தான் எடுத்து வச்சேன் ஃபஸ்ட். கொஞ்சமாக அதே மண் நல்லா இப்படி தூத்தி விட்டுக்கணும். அந்த சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும் நமக்கு, அவ்வளோதான், வேறு எந்த இதுவும் கிடையாது. அந்த சீட்ஸ் மட்டும் நல்லா இதாகிட்டுனா போதும், சீட்ஸ் நல்லா க்ளோஸ் ஆகணும். பாருங்கள் சீட்ஸ் வந்து நல்லாவே க்ளோஸ் ஆகிட்டு சீட்ஸ் வந்து வெளியே தெரிஞ்சால் என்ன ஆகும்னா அது வந்து ஜெர்மினேட் ஆகாது நம்மளுக்கு வந்து. பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இதை வந்து என்ன பண்ணணும், ஷேடில் அப்படின்னா எனலில் தான் வைக்கணும், வெயிலில் வைக்கக்கூடாது. எனலில் வச்சிங்க மட்டும்தான் நமக்கு வந்து நல்லா வளரும். ஃபஸ்ட் அந்த செடி முளைக்கும் போது டைரக்ட் சன்லைட் அதெல்லாம் தாங்க முடியாது, அதான் எனலில் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து தண்ணி ஊற்றும்போது எப்படி ஊற்றணும்னா இந்த மேலே லேபு சாயில் தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரமாக இல்லைன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றணும். ஈரமாக தான் தண்ணி ஊற்ற தேவையில்லை. கண்டிப்பாக ரெண்டு நாள் கொட்டி ஊற்றினா கூட கரெக்டாக தான் இருக்கும். அது ரொம்ப ஊற்றி லைட்டாக ஸ்ப்ரே பாட்டில் வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இல்லைனா கொஞ்சமாக கையில் தொழிச்சாலும் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோ அவ்வளோதான். இதேமாரி உங்கள் வீட்டில் தக்காளி செடி வளங்க, நிறைய காய் காய்க்கும், நல்லா உரம் கொடுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா பாய்.